welcome. Hi friends. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், மல்லி ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் 10 முந்திரி சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினாலே போதும். வறுத்தது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பச்சையாக இல்லை, ஸோ அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வாசனையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணும்னா லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிக்கத்தை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை கலர் மட்டும்தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ரைஸ் செஞ்சு பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு 2 கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் 2 கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக கேப்சிகம் வதங்கிடும். அதுக்காக நான் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ரைஸுக்கு வந்து ஷை டிஷ்ஷாக நீங்கள் தயிர் பச்சடி கூட தொட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தனி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு 1 டீஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தீங்களா நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு நான் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பத்தலைனா திருப்பி கூட சேர்த்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பொருளை இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/3 டீஸ்பூன் இந்த மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரைஸ் அதிகமாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மசாலாத்தூளையும் சேர்த்துக்கணும். மசாலாத்தூள் சேர்த்த பிறகு லைட்டாக நம்ம இதை வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். அளவு வதங்கின பிறகு நம்ம வடித்து வச்சிருந்த சாதத்தை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். நான் நார்மலான ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான ரைஸில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். இதை நீங்கள் போடும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இல்லைனா ஃபுல் சிம்மில் வச்சு இதை நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஆஃப் பண்ணிட்டு கூட கலரலாம், நல்லதாக இருக்கும். இதாங்க சூப்பரான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிட்டு லாஸ்டில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டு பாய்.